லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸாம் என்னென்னு பார்த்தோன்னா ஐஐடி ஜாம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உலகத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அண்டு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டியூட்டு, இந்தியாவோட ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க இன்ஸ்டியூட்டு. இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, சயின்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான். ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான எக்ஸாம் என்னென்னு பார்த்தோன்னா ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட், ஐஐடி ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் எக்ஸாமு. இந்த எக்ஸாம் எழுதுறதுனால, இந்த ஐஐடி ஜாம் எழுதுறதுனால நம்ம ஐஐடிக்குள்ளே மட்டும் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை வச்சு நம்ம நிறைய நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ்குள்ளே கூட போகலாம். அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஏஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப பெஸ்ட்டான ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸு. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடிஸ் அண்ட் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சிஎஃப்டிஐஸ். பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த வீடியோ வந்து பேச்சுலர்ஸ்க்கு அடுத்து எழுதுறதுனால நம்ம வந்து பேச்சுலர்ஸ்க்கு அடுத்து இருக்கிற கேட்டகரிஸ் மட்டும் பார்க்குறோம். எம்எஸ்சிக்கு நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம், பிஹெச்டிக்கு எழுதலாம். மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது, இன்டெகிரேட்டட் பிஹெச்டி. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா, நம்ம எம்எஸ்சியும் பிஹெச்டியும் கம்பைண்டாக வந்து ஒரு 4 to 5 yearsல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கணும், அதான் எலிஜிபிலிட்டி. எக்ஸாம் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் மந்த் இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, அக்டோபர் மந்த் இதோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, பிப்ரவரி மந்தில் வந்து எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் டீட்டெயில் வந்து 1500 rupees. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் என்னென்னு பார்த்தோம்னா டிஏஎஃப்ஆர் ஜிஎஸ். இந்த எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா, டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இந்த இன்ஸ்டியூட்குள்ளே போகிறதுக்காக தான். இந்தியாவில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஸ்டியூட், ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், ஒரு நல்ல ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காக இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட். இதுக்குள்ளே என்ன பர்பஸ் போகிறோம், இப்போ இதுக்குள்ளே என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்எஸ்சி பிஹெச்டி அண்ட் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. நம்ம வந்து ரிட்டன் டெஸ்ட், அதாவது அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவோம். எக்ஸாம் எழுதிட்டு அதில் வந்து செலக்ட் ஆகிறவங்கள சிவி அண்டு சயின்டிஃபிக் ரைட்டப் கேட்பாங்க. அதில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து வைப்பாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்கள மட்டும்தான் இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து எவ்வளோ வந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி வந்து பிஹெச்டிக்கு வந்து பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ, எம்சிஏ, எம்எஸ்சி, எம்ஃபார்ம் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபார் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி அண்ட் எம்எஸ்சிக்கு வந்து பிஏ, பிஇ, பிஎஸ்சி, பிடெக், பிஃபார்ம் அண்ட் பிகெம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் மந்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் மந்தில் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா, பையனாக இருந்தால் 900, மேலாக இருந்தால் 900, இதுவே ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 300. வாட் ஈக்குவாலிட்டி! அடுத்து பார்க்க போகிற இன்ஸ்டியூட் வந்து ஜேஎன்யூ. ஸோ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் தி கிரேட் அண்ட் கான்ட்ரவர்சியல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் பஞ்சாயத்துலாம் போனாலும் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டியூட் வந்து ஜேஎன்யூ. இதுக்குள்ளே இந்த 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 இன்ஸ்டியூட்குள்ளே போகணும் அப்படின்னா, நம்ம ஜேஎன்யூஇஇ எழுதணும், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ என்ன பர்பஸ்க்காகனா, எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டிக்காக இவங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு வேரியஸ் டிவிஷன்ஸ் போட்டு கிட்டத்தட்ட நம்ம பயோடெக்னாலஜி, மெடிசன், லைஃப் சயின்ஸுன்னு எல்லாமே அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அதனால நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னால் அதை வந்து மென்ஷன் பண்ண முடியல. நீங்கள் அதை வந்து கைண்ட்லி அவங்க ஜேஎன்யூ வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கங்க. இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நம்ம முடிச்சிருக்கணும், வித் 55% வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மார்ச்சோட ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, மார்ச் லாஸ்ட் வீக்லேயே க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து எக்ஸாம் வந்து மே மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா, 400 rupees வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே வந்து எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி அவங்களுக்கு வந்து 265 rupees வச்சுருக்காங்க. பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு வந்து 65 rupees வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த எக்ஸாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐகார் ஏஐஇஇஏ. ஸோ வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் கேள்விப்படுவோம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐகார். இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம இந்த ஐஇஇஏ எக்ஸாம் எழுதணும், ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ லாஸ்ட் ஏ எதுக்கு இருக்குது? சரி, ஓகே, நம்ம பர்பஸ்க்கு போவோம். ஸோ பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு பர்பஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து பிஜி, இன்னொன்று வந்து பிஜிஎஸ். பிஜினா வந்து மாஸ்டர்ஸ்க்காக நமக்கு போகிறது, போஸ்ட் கிராஜுவேட் நமக்கு தெரியும். இப்போ மாஸ்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லா ஹார்டிகல்ச்சர், பிசிகல்ச்சர், டைரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லா சயின்ஸுமே வந்து உள்ளே வந்துடும். பிஜிஎஸ் எதுக்கு அப்படின்னா, ஜேஆர்எஃப் அண்ட் எஸ்ஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் அண்டு ஃபெல்லோ அண்டு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, இவங்களுக்கு நான் வைக்கிற எக்ஸாம் வந்து இந்த பிஜிஎஸ். எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேச்சுலர்ஸ் முடிக்கணும், இதுவே பிஜிஎஸ்க்கு வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும். இப்போ எக்ஸாம் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா March 1st வீக்கில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி April 1st வீக்கில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா May இல்லை ஜூனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிஜி பண்ணுறதுக்கு வந்து ₹600, ஜேஆர்எஃப் அண்ட் எஸ்ஆர்எஃப் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஜிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ₹1200, எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து பிஜி எழுதுறதுக்கு வந்து ₹300, இதுவே வந்து பிஜிஎஸ் எழுதுறதுக்கு வந்து ₹600. நெக்ஸ்ட்டு நெஸ்ட்டு. ஸோ நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த எக்ஸாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோன்னா 5-year இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம். அதாவது நைசர் அப்படின்னு ஒன்று ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது புவனேஷ்ல. அது ஒரு பெரிய இன்ஸ்டியூட், கிரேட் இன்ஸ்டியூட் தான் சயின்ஸுக்கு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து 5-year இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம், அதாவது எம்எஸ்சி பிஹெச்டி ஒரே தான் முடிக்கிற வந்து இது இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை இதுக்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் எழுதணும். இதுலேயே ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்டரில் வந்து நமக்கு வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். இப்போ இவங்க என்னென்ன சப்ஜெக்ட் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக் சயின்ஸ் எக்ஸாம், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி வந்து நம்ம வந்து 19 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்லேருந்து நம்ம பேச்சுலர் நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதில் எல்லாத்துலேயும் 60% மேலே வந்து நமக்கு மார்க்ஸ் வந்து வச்சுருக்கணும். இது வந்து எஸ்சிஎஸ்டி கேட்டகரி மட்டும் 55% வந்து எடுத்தால் போதும். எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா January வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது, April வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாம் வந்து June வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹1200, இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்க்கு மட்டும் ₹600 அண்டு எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கும் ₹600. இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்ஸ் வந்து இது எல்லா சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்க்குமே அப்ளிகபிள், யார் வேணாலும் எழுதலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் அதுமாதிரி நிறையா ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட் பார்க்க போகிறோம், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா டு கெட் அட்மிஷன் ஆஃப் பிஹெச்டி அண்ட் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் ஃபிசிக்ஸ், தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நியூரோ சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி. நிறைய எஸ்சிஆர்பிஸ் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது, ஒரு சயின்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக, நியூரோ சயின்ஸ் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி ரிலேட்டடாக போகணும் அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதோட எலிஜிபிலிட்டி வந்து பிஎஸ்சி, பிடெக், பிஇ, எம்இ, எம்டெக்கு. அதே மாதிரி எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து November ஓப்பன் பண்ணுறாங்க, December க்ளோஸ் பண்ணிடுறாங்க. Februaryல வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹400, எஸ்சிஎஸ்டி கேட்டகரிஸ் வந்து ₹200. சின்ன பிள்ளைல மோஸ்ட்லி எல்லாரும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க. அப்புறம் போக போக பல இடர்கள் மூலமாக அந்த எய்மை தள்ளி போட்டிருப்பாங்க. இப்போ திரும்பியும் அந்த எய்மை கையில் எடுத்து நம்ம எய்ம்ஸ்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதான் AIMS எம்எஸ்சி எக்ஸாம். ஸோ ஆல் இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நமக்கு தெரியும். அதில் வந்து 2 பர்பஸ்க்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி, இன்னொன்று வந்து எம்எஸ்சி நர்சிங். எம்எஸ்சியில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபிசியாலஜி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி எம்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி நர்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நியூரோ சயின்ஸ் நர்சிங் இந்த மாதிரி நர்சிங் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸஸுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும், MBBS முடிச்சிருக்கணும், BDS முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா BBSC வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், BPharm முடிச்சிருக்கணும், BPhysiO முடிச்சிருக்கணும். இது வந்து நார்மலாக அவங்க எப்பயும் பண்ணுறது. நமக்கு எப்படி சான்ஸ் அப்படின்னா BSc நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், 3-year டியூரேஷனில் சயின்ஸ் பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடித்தா நம்ம இந்த எக்ஸாம் வந்து எழுதி எய்ம்ஸ்குள்ளே வந்து போகலாம். இப்போ எக்ஸாம் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா இது அப்ளிகேஷன் வந்து 4th week of March வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1st week of April அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் வந்து 1st week of June வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சயின்ஸ் படித்தாலும் கம்ப்யூட்டரில் வந்து அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய நாலேஜ் வந்து இருக்கும். அவங்க எழுத வேண்டிய எக்ஸாம் தான் வந்து இந்த பிங்க் எக்ஸாம், பயோ இன்ஃபர்மேட்டிக் நேஷ்னல் சர்டிஃபிகேஷன். ஸோ இது யாருக்கு அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட் படிக்கிற எல்லாருமே யார் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து நிறைய ஸ்கில் வந்து டெவலப் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கணும், அதாவது ஐடி ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். இதில் யூஸ் பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆனவங்களுக்கு வந்து $25,000 per month வந்து ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 yearsக்கு அடுத்த இயர்ஸ்லாம் 3rd and consecutive yearsல பார்த்தோம் அப்படின்னா $28,000 வந்து per month வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இந்த ஃபெல்லோஷிப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. eligibility பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் யார் வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காங்களோ எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்தில் வந்து இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது மே மந்தில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது ஜூன் ஜூலையில் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 600 rupees ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஃபார் மேல் ஃபீமேலுக்கு வந்து 400 கேட்டகரி என்ன என்ன இது இப்படி அதுக்கப்புறம் SC ST கேட்டகரிக்கு வந்து 200 rupees இப்போ வந்து நம்ம மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவோம் பார்ப்போம் அதாவது இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருப்பாங்க அண்டு சில பேர் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் அட்மிஷன் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் ISI கொல்கட்டா அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதுக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் இன்ஸ்டியூட் ஸோ இப்போ இதோட பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா எம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பிடெக் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிப்ரவரி மந்த் வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மார்ச் மந்தில் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க எக்ஸாம் வந்து மே மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து 600 rupees ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் 300 rupees ஃபார் SC ST கேட்டகரி இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ் மேலே ரொம்ப க்ரேஸாக இருப்பாங்க ஸோ வந்து மூனில் என்ன நடக்குது ஸ்பேஸில் என்ன நடக்குது நான் வந்து இஸ்ரோவுக்கு போகணும் நாசாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பயங்கரமான ட்ரீம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படி இருந்தால் நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து INAT எக்ஸாம் ஸோ IUCAA NCRA அட்மிஷன் டெஸ்ட் எக்ஸாம் இவங்க எதுக்காக அப்படின்னா வந்து இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு வந்து IUCAAக்காக தான் ஃபுல் ஃபார்ம் இது வந்து பூனேயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இவங்க தான் வந்து ஸ்பேஸுக்கு வந்து ஒரு நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம் அடுத்து வந்து நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இவங்க இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் வந்து அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு INAT எக்ஸாம் வந்து எழுதணும் இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா MSc இன்டெகிரேட்டட் MSc BSc BE BTech ME MTech அந்த மாதிரி வந்து என்ன டிகிரி முடித்தாலும் நமக்கு ஸ்பேஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து உள்ளே போக முடியும் அதில் வந்து 55% வந்து அக்ரிகேட் இருக்கணும் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் செப்டம்பரில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அதே மாதிரி எண்ட் ஆஃப் செப்டம்பரில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க டிசம்பர் எண்ட் ஆஃப் தி டிசம்பரில் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோவில் பிஎஸ்சி முடிச்சு எழுத வேண்டிய top 10 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பார்த்தோம் இதை தவிர இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது சில இன்ஸ்டியூட்லாம் அவங்க ப்ரைவேட்டாக சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இம்பார்ட்டண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க அதை பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அண்ட் பெரிய இன்ஸ்டியூட்டில் பேஸ் ஆகி அவங்க ஃப்யூச்சர் கோலை வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல் தி பெஸ்ட் எக்ஸாமில் தோக்கிறது தோல்வியே கிடையாது பட் ஆனால் எக்ஸாம் இருக்கானே தெரியாமல் இருக்காதான் உண்மையான தோல்வி உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஜெயிச்சா வாழ்த்துக்கள் சூப்பர் பட் தோத்தா ஒன்றும் இல்லை ஐ ஜஸ்ட் போஸ்ட்பான் மை சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்கள் அண்ட் திங்க் விஷன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் பை